வருக வருக திருக்குளமே வருக வருக ஆனந்தமா வருக வருக திருக்குளமே வருக விரைந்து வருகவே வருக வருக திருக்குளமே வருக வருக ஆனந்தமா வருக வருக திருக்குளமே வருக விரைந்து வருகவே நற்செயல்கள் செய்திட வருக வருக திருக்குளமே அன்பு என்னும் வார்த்தையா சேவை உள்ளம் கொண்டன நற்செயல்கள் செய்திட வருக வருக திருக்குளமே வருக வருக திருக்குளமே வருக வருக ஆனந்தமா வருக வருக திருக்குளமே வருக விரைந்து வருகவே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நம் தாயாம் திரு அவை இறை இரக்கத்தின் தூதுவர் என்று அழைக்கப்பட்ட புனித மரிய பௌஸ்தினாவினுடைய விழாவினை நினைவு கூர்ந்து செபிக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆண்டவரே, அனைத்தும் உம் அதிகாரத்தின் கீழ் உள்ளன. உமது திருவுளத்தை எவராலும் எதிர்த்து நிற்க முடியாது. விண்ணையும் மண்ணையும் விண்ணின் கீழ் உள்ள அனைத்தையும் படைத்தவர் நீரே. நீரே அனைத்திற்கும் ஆண்டவர். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கும் மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றீர். அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனச்சான்றுக்கு அச்சம் விளைவிப்பவற்றை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றுவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இயேசு கிறிஸ்து அருளிய வெளிப்பாட்டின் வாயிலாக நற்செய்தி எனக்கு கிடைத்தது. திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம்.
அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 6 முதல் 12 முடிய சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவின் பொருட்டு அருள் கூர்ந்து உங்களை நான் அழைத்த அவரை விட்டுவிட்டு இவ்வளவு குறுகிய காலத்தில் வேறு ஒரு நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களே எனக்கே வியப்பாய் இருக்கிறது வேறு ஒரு நற்செய்தி இருக்கிறது என்று நான் சொல்ல வரவில்லை மாறாக சிலர் உங்கள் மனத்தை குழப்பி கிறிஸ்துவின் நற்செய்தியை திரித்து கூற விரும்புகின்றனர் என்பதுதான் உண்மை நாங்கள் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியின் என்று மாறுபட்ட ஒன்றை நாங்களோ விண்ணிலிருந்து வந்த தூதரோ யார் அறிவித்தாலும் அவர்கள் சபிக்கப்படுக ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இப்பொழுது மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் பெற்றுக்கொண்ட நற்செய்தியின் என்று மாறுபட்ட ஒன்றை யாராவது உங்களுக்கு அறிவித்தால் அவர்கள் சபிக்கப்படுக இப்படி பேசும்போது நான் நாடுவது மனிதருடைய நல்லெண்ணமா கடவுளுடைய நல்லெண்ணமா நான் மனிதருக்கு உகந்தவனாய் இருக்கவா பார்க்கிறேன் நான் இன்னும் மனிதனுக்கு உகந்தவனாய் இருக்க பார்த்தால் கிறிஸ்துவுக்கு பணியாளனாய் இருக்க முடியாது சகோதர சகோதரிகளே உங்களுக்கு ஒன்று தெரிவிக்க விரும்புகிறேன் நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தி மனிதரிடமிருந்து வந்ததல்ல எந்த மனிதரிடமிருந்தும் நான் அதை பெற்றுக்கொள்ளவில்லை எந்த மனிதரும் அதை எனக்கு கற்றுக்கொடுக்கவில்லை மாறாக இயேசு கிறிஸ்து அருளிய வெளிப்பாட்டின் வாயிலாக அது எனக்கு கிடைத்தது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கிறார் நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன் ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்த்து உணர்வர் பல்லவி ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார் அவற்றில் ஆற்றல் மிகு செயல்கள் நம்பிக்கைக்குரியவை நீதியானவை அவர் தம் கட்டளைகள் அனைத்தும் நிலையானவை என்றென்றும் எக்காலமும் அவை நிலை மாறாதவை உண்மையாலும் நீதியாலும் அவை உருவானவை பல்லவி ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார் தம் மக்களுக்கு அவர் மீட்பை அளித்தார் தம் உடன்படிக்கை என்றென்றும் நிலைக்குமாறு செய்தார் அவரது திருப்பெயர் தூயது அஞ்சுதற்கு உரியது அவரது புகழ் என்றென்றும் நிலைத்துள்ளது பல்லவி ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக துயலுக்காய் எழுதி பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் அத்தியாயம் 10 வாழ்வு தருகிற உயிருள்ள இறை வார்த்தைகள் 25 முதல் 37 முடிய
அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய ஓமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கல்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்திற்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி, காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயையும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொன்று போய் அவரை கவனித்துக் கொண்டார். மறுநாள் இரு தனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்துக் கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கல்வர் கையில் அகப்பட்டவருக்கு, இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. அன்பு சகோதர சகோதரிகளே, அழகான ஒரு கேள்வியோடு துவங்குகிறது இன்றைய இறைவார்த்தை. போதகரே, நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கான பதிலை பாருங்கள். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. அன்பிற்குரியவர்களே, இந்த கட்டளையில் யாருக்கும் எப்பொழுதும் பிரச்சனையே இல்லை. எல்லாரும் இந்த கட்டளையை கடைபிடிப்பார்கள். இறைவன் மீது நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டிருக்கிற மக்கள் இந்த கட்டளையை முழுமையாக ஏற்றுக்கொள்வார்கள். அதை பின்பற்றுவதற்கும் தயாராக இருப்பார்கள். இந்த கட்டளையில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அடுத்த கட்டளை, உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. இதுலதான் பிரச்சனையே. அந்த திருச்சட்ட அறிஞருக்கும் பிரச்சனை இந்த கட்டளையில் தான் வந்தது. உடனடியாக அவர் கேட்கிறார், எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்கிற கேள்வியை அவர் கேட்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, சட்டம் தெரிந்த இவருக்கு அடுத்திருப்பவர் யார் என்பது தெரியாமல் இருப்பது நமக்கு வியப்பை அளிக்கிறது, ஆச்சரியத்தை ஊட்டுகிறது. அருமையான, எவரால மறுக்க முடியாத, எல்லார் மனதையும் தொடக்கூடிய ஒரு அழகான ஓமையை எடுத்து கூறுகிறார் நம் ஆண்டவர். உனக்கு அடுத்திருப்பவர் யார் என்பதை எடுத்து கூறுவதாய் அமைந்திருக்கிறது இந்த ஓமை. என் அன்பிற்குரியவர்களே, குற்றுயிராய் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான் ஒரு மனிதன். பலர் அந்த வழியாக போகிறார்கள், வருகிறார்கள். குரு ஒருவர் வருகிறார், அவனை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் செல்கிறார். லேவியர் ஒருவரும் வருகிறார், மறுபக்கமாய் அவரும் விலகிச் செல்கிறார். என்ன காரணமாக இருக்கும்? ஒருவன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான், கதறிக் கொண்டிருக்கிறான், காயங்கள் அவனுடைய உடலிலே இருக்கிறது. ஏன் இவ்வாறு மறுபக்கமாக இவர்கள் விலகிச் செல்ல வேண்டும்? அவனை ஒதுங்கி போவதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்று பார்க்கும் போது, எனக்கே வம்பு, யார் எப்படியாவது போகட்டும் என்கிற மனநிலை அவர்களுக்குள் இருந்திருக்க வேண்டும்.
அப்படி இல்லை என்றால் என் வேலைதான் எனக்கு முக்கியம், நான் உண்டு என் வேலை உண்டு என்று தன்னுடைய கடமையை செய்வதற்காக போய்கொண்டிருக்கிறவர்களாக அவர்கள் இருந்திருக்க வேண்டும். அப்படியும் இல்லை என்றால் அன்பிற்குரியவர்களே, அவன் என்ன, என் இனத்தை சார்ந்தவனா, என் சாதியை சார்ந்தவனா, என் மதத்தை சார்ந்தவனா, எனக்கு என்ன இருக்கிறது என்று அன்பிற்குரியவர்கள் அவர்கள் கவலைப்படாமல் போயிருக்க வேண்டும். இது உண்மையோ பொய்யோ நாம் தான் சிந்தித்து தேர்ந்து தெளிய வேண்டும். இந்த மனநிலை இன்று நம்மிடத்திலும் இருக்கிறதா சோதித்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ஒருவேளை அடிப்பட்டவராக நாம் இருக்கிறோம் என்றால், அந்த காயப்பட்ட நிலையில் இருக்கிற மனிதனாக நாம் இருக்கிறோம் என்றால், பிறர் இப்படி உதவாமல் விலகி போகிறார்கள் என்றால் நம்முடைய மனநிலை எப்பேற்பட்டதாக இருக்கும்? ஆதங்கப்பட மாட்டோமா, வருத்தப்பட மாட்டோமா, கதறி அழமாட்டோமா? ஆனால் ஏன் இந்த பாராபட்சம், பற்றாக்குறை, ஏன் இந்த பிளவு? அன்பிற்குரியவர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் இந்த இடத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, சமாரியர் ஒருவரும் அவ்வழியாக வந்தார். அவர் பயணம் செய்து கொண்டிருந்தவர், ஆனால் அவரை பார்த்தவுடனே அருகில் சென்றார். தூர போல விலகி போகவில்லை, மாறாக அருகில் சென்றார். அவரை பார்த்து பரிவு கொண்டார். பிறகு அவரை அணுகி அருகிலே போய் காயங்களுக்கு எண்ணெய் வார்த்து கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீதே ஏற்றிக்கொண்டார். தான் பயணம் செய்து கொண்டிருக்கிற அந்த விலங்கின் மீது இந்த காயப்பட்டவரை ஏற்றி கொண்டு போகிறார், சாவடிக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். அவரை நன்றாக அவர் கவனித்துக் கொள்ளுகிறார். பிறகு இரு தெனாரியத்தை எடுத்து கொடுத்து, இவரை கவனித்துக் கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்று சொல்லுவதுதான் அன்பிற்குரியவர்களே. அடுத்தவர் மீது கொண்டிருக்கிற அக்கறை, அன்பு, நேசம், மனிதநேயம், இரக்கம், கருணை, எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். இது முழுமையாக இந்த சமாரியனுக்கு பொருந்தும். எனவேதான் இவரை நாம் நல்ல சமாரியர் என்று அழைப்பதை காணுகிறோம். அன்பிற்குரியவர்களே, அந்த இடத்தில் ஆண்டவர் கேள்வி கேட்ட திருச்சட்ட அறிஞரையே பார்த்து மற்றொரு கேள்வியை கேட்கிறார். இந்த மூவருள் எவர் அவருக்கு சிறந்தவராக இருக்கிறார் என்கிற கேள்வியை கேட்கும் போது, அது என்னவோ உண்மையாகவே அந்த திருச்சட்ட அறிஞருடைய முகத்தில் கரி பூசியது போன்று இருக்கும். அவரும் சொல்லுகிறார், அவருக்கு இரக்கம் காட்டியவரே. அன்பிற்குரியவர்களே, கிளைமேக்ஸ் இப்படிதான் முடியுது, நீரும் போய் அப்படியே செய்யும். அப்படின்னா என்ன, நிலை வாழ்வை நாம் உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அடுத்தவர் மீது இரக்கமும் கருணையும் அன்பும் உள்ளவர்களாய் நாம் இருக்கும் போதுதான் அந்த நிலை வாழ்வை நம்மால் உரிமையாக்கிக் கொள்ள முடியும். நம் உடன் வாழுகிற பிற சகோதர சகோதரிகளுக்கு நாம் இரக்கம் காட்டி நேசித்து அன்பு செய்து அவர்களை புரிந்து கொள்ளும் போதுதான், அவர்களுடைய துன்ப துயரத்தில் உடனிருக்கும் போதுதான் அன்பிற்குரியவர்களே அதை நாம் உரிமையாக்கிக் கொள்ள முடியும் என்பதை இந்த இறை வார்த்தை நமக்கு அழகாய் எடுத்து கூறுகிறது. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு முறை குரு மாணவராக நான் படித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு அனுபவத்திற்காக அனாதைகள், முதியவர்கள், கைவிடப்பட்டோர் என்று தங்கி இருக்கிற ஒரு இல்லத்திற்கு எங்களை அழைத்து சென்றார். சமூக பணியும் கிறிஸ்தவ தொண்டும் ஆற்றிக்கொண்டிருந்த ஒரு நல்ல கிறிஸ்தவர் ஒருவர் அன்பிற்குரியவரை எங்களோடு பேசிக் கொண்டிருந்தார். அவர் செய்கின்ற பணிகளை பற்றி விவரித்துக் கொண்டிருந்தார். மாலை ஒரு 6:30 இருக்கும். திடீரென்று ஒரு வாகனம் ஒன்று வந்து நிற்கிறது அந்த வாசல் முன்பாக. அவரும் ஓடி போய் பார்க்கிறார். என்ன என்று பார்க்கும் போது ஒரு மனிதர் காயப்பட்ட நிலையிலேயே படுத்த படுக்கையாய் அவரை கீழே கிடத்துகிறார்கள். அவருடைய உடலில் எல்லாம் ஈக்கள் மொய்த்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் எல்லோரும் சுற்றி நின்று பார்த்து கொண்டிருக்கிறோம். அழுக்கான ஒரு ஆடையினை, கிழிந்து போன ஒரு ஆடையினை அணிந்த மனிதராக அவர் இருக்கிறார். தலை சீவி பல மாதங்கள் ஆகியிருக்கும், குளித்தும் பல மாதங்கள் ஆகியிருக்கும். அப்பேற்பட்ட அழுக்கான அந்த உடல், தலையில் காயப்பட்டிருக்கிறது, ஈக்கள் எல்லாம் மொய்த்துக் கொண்டிருக்கிறது. அருகில் சென்ற அவர் தலையை புரட்டி பார்க்கும் போது அன்பிற்குரியவர்களே, அதிலிருந்து புழுக்கள் அப்படியே கொட்டுகிறது. எவரோ ஒருவர் கல்லை தூக்கி எரிந்திருக்கிறார்கள். அவருடைய தலையில் காயப்பட்டிருக்கிறது. பைத்தியக்காரரை போன்று சுற்றி கொண்டிருந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த இந்த மனிதனை
அன்பிற்குரியவர்களே, அது நோகச் செய்திருக்கிறது. வழியினால் துடித்திருக்கிறார், மயங்கி விழுந்து கிடக்கிற நிலையில் அவருக்கு ஆதரவாக அந்த இடத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள். எந்த சலனமும் சஞ்சலமும் இல்லாமல், அம்முகம் சுழிப்பு இல்லாமல் உடனடியாக அவர் அந்த காயங்களை கழுவி தூய்மைப்படுத்தி மருந்து போட்டதை எங்களுடைய கண்களால் நாங்கள் கண்டு கொண்டிருந்தோம். நல்ல சமாரியர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளினுடைய புனிதை மரிய பவுஸ்தினா என்பவரும் கூட துன்புறும் ஏழைகளின் மீதும் நோயாளிகளின் மீதும் இரக்கம் கொண்டு அவர்களுடைய ஆன்மாவினுடைய மீட்பிற்காக இறைவனிடத்தில் தொடர்ந்து ஜபித்தவராக இருக்கிறார். போலந்து நாட்டில் 1905 பிறந்த இவர் அன்பிற்குரியவர்களே இறை இரக்கத்தினுடைய தூதுவர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் தன் வாழ்நாள் முழுவதும் இயேசுவை பல காட்சிகளில் கண்டதாகவும் அவரோடு உரையாடியதாகவும் அவருடைய டைரியிலே அவர் குறித்து வைத்திருக்கிறார். அதுவே Divine Mercy in My Soul என்கிற புத்தகமாக வெளிவந்தது. இவருடைய காட்சிகளை விளக்கியதின் பெயரில் தான் இறை இரக்கத்தினுடைய படமானது வரையப்பட்டு இன்றைக்கு நம்முடைய ஆலயங்களில் அது விற்றிருப்பதை நம்மால் காண முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, இவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார், நமது வாழ்க்கையில் நற்கருணை பெறுகின்ற நேரம் இன்பமான ஆசீர்வதிக்கப்பட்ட நேரம். இதற்காக நான் ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். உம்மை இதுவரை அன்பு செய்துள்ள ஆன்மாக்களை விட மேலாக உம்மை அன்பு செய்ய நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவரை நோக்கி அவர் கூக்குரலிடுவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. பவுஸ்தினா என்கிற இந்த பெயருக்கு ஆசிர்வதிக்கப்பட்டவர் என்கிற பொருளாய் அமைந்திருக்கிற வேளையில், அன்பிற்குரியவர்களே, 1931 பிப்ரவரி மாதம் திங்கட்கிழமை 22 ஒரு காட்சியை அவர் காணுகிறார். இயேசு இறையிறக்கத்தினுடைய அரசராக அவருக்கு காட்சி அளிக்கிறார். வெள்ளை ஆடை அணிந்திருந்து அவருடைய திரு இருதயத்திலிருந்து வெள்ளை மற்றும் சிவப்பு நிற ஒளிகள் பாய்ந்து வருவதாக அது அமைந்திருக்கிறது. அந்த புகைப்படத்தை வரைகின்ற வேளையிலேயே, அன்பிற்குரியவர்களே, அந்த படத்தின் கீழ் இயேசுவே உம்மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன் என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, மிக உன்னதமான தூய வாழ்வு வாழ்ந்து புனித நிலையை அடைந்திருக்கிற இதோ புனித மரிய பவுஸ்தினாவினுடைய இந்த நினைவு விழாவிலே நாமும் ஆண்டவரை போற்றுகிறோம், புகழ்கிறோம், துதிக்கிறோம். வெறும் 33 மட்டுமே உயிர் வாழ்ந்தவர். 1938 அக்டோபர் 5 தன்னுடைய இயற்கையை அவர் எழுதுகிறார். திருத்தந்தை 2 அருள் சின்னப்பர் 2000 அவருக்கு புனிதர் பட்டம் வழங்கி கௌரவிப்பதை நாம் காணுகிறோம். அன்பிற்குரியவர்களே, இப்பேற்பட்ட புனிதத்துவமான வாழ்வு பிறர் மீது அக்கறையும் பிறர் மீது அன்பும் நேசமும் பிரியமும் கொண்டு மனிதநேயம் உள்ள மனிதர்களாய் நாம் வாழும் போது நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ளுகிறோம் என்கிற நம்பிக்கையில் அடியெடுத்து வைப்போம். இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமான நாளாய் அமைவதாக. ஆமீன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,
என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரேவும் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியினால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்விற்கு வழிவகுத்தார். தந்தையே அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி சைத்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது, தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று, ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை ஆறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீ மறுமணவும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்றும் குழியம் புரிய தகுந்தவர்களாக உங்களை ஏற்றுக்கொண்டி எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு குந்தளம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் சார்ஜ் அந்தோனிசாமி எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
தந்தையே உயிர்த்தெழும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இன்று நாங்கள் சிறப்பாக நினைவு கூறுகின்ற புனித மரிய பவுஸ்தீனா மற்றுமாக இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாபியாரின் ஒன்றுப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றுப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். மதரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு முழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் அது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதி அளித்துள்ளோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். எனக்கு செவிசாயும் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாது. தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போருக்கும்
அவரை தேடுவோருக்கும் அவர் நல்லவர். மன்றாடுபோமாக எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருளடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனையும் நம்முடன் வாழுகிற பிற சகோதர சகோதரிகளையும் நேசித்து வாழ்ந்து நல்ல சமாரியர்களாக இருக்க சென்று வாழ்வோம். வாழ்வின் பணி தொடரட்டும். சகல புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே எங்களோடு தங்கும் ஆண்டவரே. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.